கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் நினைவாக நடத்தப்படுகிற ஹைக்கு போட்டிக்கு பரிசளிக்கிற விழா. இன்றைக்கு கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களின் 5வது ஆண்டு நினைவேந்தல் நாள். இதே நாளில் நாம் அவரை ஒரு இலக்கிய தரமாக மிக சிறப்பாக நினைவு கூறுவது மகிழ்ச்சிக்கும் பெருமிதத்துக்கும் உரிய ஒன்று. கவிஞர் கனிமொழி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். 2002வது ஆண்டு மார்ச் மாதம் 25வது நாள் ஜெயபாஸ்கரன் கவிதைகள் என்கிற என்னுடைய நூலை தன் கரங்களால் வெளியிட்டு என்னுடைய ஒரு நூலாசிரியராக என் பயணத்தை தொடங்கி வைத்தவர் கவிஞர் கனிமொழி அவர்கள். இந்த நேரத்தில் நன்றியோடு அவரை நான் நினைத்து பார்க்கிறேன். அன்றைக்கு அவர் அருகே அமர்ந்திருந்த என்னுடைய 2 வயது மகன் மாமல்லன் தான் இன்றைக்கு இந்த கவிதைகளை நான் கணிப்பிலிருந்து தேர்வு செய்ததற்கு பெரிதும் உதவி செய்தான் என்பதையும் இந்த வேளையிலே பதிவு செய்து கொள்கிறேன். மிக அற்புதமான நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஆகப்பெரிய ஒரு இலக்கிய மாமேதை, எல்லோருக்குமான கவிஞர்களின் கவிஞராக திகழ்ந்தவர். இப்படி ஒரு போட்டி நடத்த வேண்டும் என்று முடிவு செய்து அதை லிங்குசாமி தீவிரமாக முன்னெடுத்தார். லிங்குசாமிக்கும் கவிக்கோ அப்துல் ரஹ்மானுக்கும் அப்படி ஒரு ஆத்மார்த்தமான நட்புறவு, மணிக்கணக்கிலேயே பேசிக்கொண்டிருப்பார்கள். லிங்குசாமி கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களை சந்திக்க செல்கிறார் பனையூர் இல்லத்திற்கு என்றவுடன் லிங்குசாமி அவர்கள் செல்வதற்கு முன்பாகவே தலைநகரின் சிறந்த பிரியாணி பொட்டலங்கள் அங்கே சென்றுவிடும். அங்கே மணிக்கணக்கிலே உட்கார்ந்து பேசுவார்கள். லிங்குசாமியின் கவிதைகளை அப்துல் ரஹ்மான் மிகவும் சிலாகிப்பார். எடுத்தெடுத்து சொல்லுவார், ஒரு மரத்தை சாய்த்துதான் இந்த வீணை செய்யப்பட்டிருக்கிறது, ஒரு முறை நீ மீட்டிவை ஒரு வனம் உருவாகட்டும் என்கிறது லிங்குசாமியின் கவிதை. மரத்தடியில் வகுப்பெடுக்கிறார் ஆசிரியர், கற்றுக் கொடுக்கிறது மரம் என்கிறது லிங்குசாமியின் இன்னொரு கவிதை. இதுவரைக்கும் ஒரு 150 கவிதைகள் தான் அதிகபட்சமாக எழுதியிருப்பார். 2016வது ஆண்டு ஜூன் மாதம் 9வது நாள் கௌதம் இயக்குனர் கௌதம் வாசுதேவ மேனனுடைய வீட்டிலே செல்ஃபி எடுத்துக்கொள்கிறது மரம் என்கிற லிங்குசாமியின் கவிதை நூலை வெளியிட்டவர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான். அதுக்கடுத்து 2017வது ஆண்டு ஜூன் மாதம் 2வது நாள் அவர் மறைந்துவிட்டார். அதற்கு முன்பாக 2017 ஏப்ரல் மாதம் 28வது நாள் கவிக்கோ அரங்கத்திலே முத்துலிங்கத்துக்கு கவிக்கோ விருது வழங்குகிற விழா நடைபெற்றது. அந்த விழாதான் கவிக்கோ அவர்கள் கடைசியாக பங்கேற்ற விழா. கவிக்கோ அவர்களின் கவிதையை நான் சொல்ல சொல்ல அவர் வேறு யாருடைய கவிதையே கேட்பது போல் அந்த கவிதையை கேட்டுக்கொண்டிருந்தார். அற்புதமான ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சி. அதுதான் அவர் கடைசியாக 2017 ஏப்ரல் மாதம் 28வது நாள், அதற்கடுத்து மே ஜூன் 2வது நாள் அவர் மறைந்துவிட்டார். எனக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருந்தவர். அவர் நினைவாக இதை செய்வதற்கு லிங்குசாமிக்கு 100 விழுக்காடு தகுதி இருக்கிறது, 100 விழுக்காடு பொருத்தம் இருக்கிறது. அவருக்கு உதவியாக விஷ்ணு அசோசியஸ் திரு சிவகுமார் அவர்கள் சேர்ந்திருக்கிறார். கவிதைகள் என்றால் அவருக்கு அப்படி ஒரு பிரியம். சிவகுமார் தன்னோடு சேரப்போய்த்தான் லிங்குசாமி இதை மிக உறுதியாக முன்னெடுத்தார். ஆகவே எந்நாளைக்கும் நீங்கள் லிங்குசாமிக்கு உறுதுணையாக இருந்து இதை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையோடு இந்த அருமையான சபையை வணங்குகிறேன். கவிஞர் இளம்பிறை வந்திருக்கிறார். மகிழ்ச்சி விட்டால் இன்றைக்கு முழுக்க ஒரு பழமொழிகளை சொல்லிக்கொண்டே இருப்பார். அற்புதமான கவிஞர். அவருடைய பழமொழிகளை மிகவும் குறிப்பிடத்தக்கது, என்ன குடித்த நாயை விட்டு எதிர வந்த நாயை அடிச்சானு ஒரு பழமை சொல்லுவாங்க. எல்லா கவிதையுமே இடித்தவனும் புடைச்சவனும் ஒட்டிக்கிட்டு நிற்க எட்டி எட்டி பார்த்தவன் கொட்டிக்கிட்டு போனாலும் ஒரு பழமொழி. நீங்கள் நேரம் கிடைக்கும் போது அவரிடம் பழமொழிகளை கேளுங்கள், எல்லாமே வாழ்வியலை சொல்லும். அதே போல் வட அமெரிக்காவிலிருந்து அட்லாண்டா நகரத்திலிருந்து கவிஞர் தாசா பிரதீபா பிரேம் அவர்கள் வந்திருக்கிறார். அவர் வட அமெரிக்க அங்கே இருக்கிற வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையில் உறுப்பினராக இருக்கிறார். அட்லாண்டா மாநகர தமிழ்ச்சங்கத்துக்கும் அவர் பொறுப்பில் இருக்கிறார். தமிழ் ஆர்வம் மிக்கவர் தஞ்சாவூர்காரர். அவருடைய நூல் வெளியிட்டுவிடார் நாளை மறுநாள் இங்கே சென்னையிலே கோற்றுப்புறம் நூலகம் அண்ணா நூலகத்துக்கு அருகில் நடக்கிறது. மிக அருமையான ஐயா முஸ்தபா அவர்கள் வந்திருக்கிறீர்கள். அற்புதமான சபை. இந்த சபை 2 ஆண்டு கால கொரோனா கொடும் பிரிவுக்கு பிறகு இவ்வளவு முதன்மையானவர்களை சந்திப்பது குறித்து நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போது எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 7 நிமிடங்கள், அதில் 2 நிமிடம் முடிந்து விட்டுக்கலாம் என்று கருதுகிறேன். 5 நிமிடத்தில் என்னுடைய அனுபவங்களை சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கவிதைகளை போட்டு அறிவிக்கப்பட்டவுடன் மின்னஞ்சலிலே ஏராளமான கவிதைகள் வந்து குவிந்தன. லிங்குசாமி சொன்னார், கவிஞரே நீங்கள் தான் பொருத்தமானவர், நீங்கள் தான் பொருத்தமானவர், நீங்கள் தான் இப்படி இதை உழைக்க முடியும், நீங்கள் தான் எங்களுக்கு எளிதாக கிடைக்கிறவர், மீதி எல்லோருமே பரபரப்பாக இருக்கிறார்கள்,
நாம் நீதி வழங்குகிற இடத்தில் இருக்கிறோம், நிதானமாக தேர்ந்தெடுத்து நீங்கள் இதுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஏற்கனவே தினமணியும் நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் சேர்ந்து நடத்திய போட்டிகள், சிறுகதை போட்டிகள், அதே போல் திருப்பூர் புத்தக காட்சிக்கான போட்டிகள்லாம் நான் நடுவராக இருந்து இயங்கி இருக்கிறேன். அந்த வகையிலே அது சவாலாகவே எடுத்துக்கொண்டேன். நண்பர்களே, கிட்டத்தட்ட 8000 மேற்பட்ட கவிதைகள் இந்த போட்டிக்கு வந்து குவிந்திருந்தன. 8000 மேற்பட்ட கவிதைகள். இந்த 8000 மேற்பட்ட கவிதைகளை மின்னஞ்சலை என் மகனை அருகிலே அமர வைத்து கொண்டு மின்னஞ்சலை திறந்து படித்தேன். இதிலே நானே மின்னஞ்சலை திறந்து அந்த கவிதைகளை தேர்வு செய்து உங்களிடம் ஒப்படைத்திருக்க வேண்டுமென்றால் அடுத்த ஆண்டு ஜூன் மாதம்தான் இந்த விழா நடந்திருக்கும். நல்ல வேளையாக இன்றைக்கு என் மகன் எனக்கு உதவி புரிந்ததால் அந்த செய்தியை நான் எல்லாவற்றையும் படித்தறிந்து கொண்டேன். ஏராளமான கவிதைகளை படித்தேன். இளைஞர்கள் மிக அதிக அளவிலே இதில் பங்கெடுத்திருந்தார்கள். அதைவிட குறிப்பாக மாணவர்கள் அதிகமாக இதிலே இந்த போட்டியில் பங்கெடுத்திருந்தார்கள். நம்பிக்கையோடு கவிதைகளை அனுப்பியிருந்தார்கள். போட்டியின் நிபந்தனைகளில் முக்கியமானது 2 கவிதைகள் தான் அனுப்ப வேண்டும் என்பது. ஒரே ஒரு நண்பர் மட்டும் கிட்டத்தட்ட 200 மேற்பட்ட கவிதைகளை அனுப்பியிருந்தார். 200 கவிதைகளையும் படித்தேன். இதில் நன்றாக இருந்தால் அந்த கவிதையை அவர்கள் தெரியப்படுத்திவிட்டு வேறு கூட்டங்களில் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று நம்பிக்கையோடு 200 கவிதைகளையும் படித்தேன். 200 கவிதைகளை ஒருவர் மட்டுமே அனுப்பியிருந்தார். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் போட்டி என்பதால் எல்லோருமே கவிக்கோவை புகழ்ந்து ஒரு 20 விழுக்காடு பேர் எழுதியிருந்தார்கள். கவிக்கோவை மட்டும்தான் புகழ்ந்திருந்தார்கள், அதற்கு கவிதைக்குள்ளே செல்லவில்லை. இருந்தாலும் எல்லா கவிதைகளையும் படித்தேன். 8000 மேற்பட்ட கவிதைகள். சில பேர் கவிதைகளை எழுதிவிட்டு இந்த கவிதையை நீங்கள் தேர்ந்தெடுக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள், என் பெயரை மறக்காமல் நீங்கள் அப்போது குறிப்பிடுங்கள் என்று அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். ஏதோ தகவல் தானம் அளிப்பதை போல எனக்கு கவிதை தானம் கொடுக்க தொடங்கிவிட்டார்கள். அதையும் படித்து தேர்ந்து இந்த 8000 கவிதைகள் இருந்து 350 கவிதைகளை முதல் கட்டமாக தேர்வு செய்த இந்த கவிதை போட்டியிலே வென்ற எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். முதல் பரிசு, ரெண்டாம் பரிசு, மூன்றாம் பரிசு பெற்றவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஊக்கப்பரிசு பெறுகிற ஆறுதல் பரிசு அல்ல, அவர் ஆறுதலுக்குரியவர்கள் அல்ல, ஊக்கப்பரிசு என்று தான் சொல்ல வேண்டும். இங்கே எல்லோருமே ஆறுதல் பரிசு என்று சொல்லி அவரை ஒரு கண்கலங்கிற நிலைக்கு தள்ளி விடுகிறார்கள். ஊக்கப்பரிசு தான் 1000 ரூபாய். அந்த ஊக்கப்பரிசு பெறுகிற அந்த 50 பேருக்கும் வாழ்த்துக்கள் இருந்தாலும் கூட நான் முதலில் வாழ்த்த விரும்புவது இந்த 53 பேருக்கு அப்பாற்பட்ட போட்டியில் பங்கெடுத்த அனைவரையும் வாழ்த்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போது கூட ஒரு கவிதையை அந்த அறையிலே பேசிக் கொண்டிருந்தோம். அப்போது ஒருவர் சொன்னார், இந்த கவிதையை இந்த நினைவில் வரல, சொன்னபோது இந்த கவிதையை தேர்ந்தெடுத்துக்கலாமே என்று கூட சொன்னார்கள். அப்படி ஒரு போட்டி. ஆக 8040 கவிதை, அதிலிருந்து 350 கவிதைகளை முதல் கட்டமாக தேர்ந்தெடுத்தோம். யாரும் விடுபட்டு விடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தோம். இதில் மிக முக்கியமானது, கவிதைக்குள் நான் முதல் ஒரு 10 கவிதைகளை படிக்கிற வரைக்கும் யார் யாரெல்லாம் எழுதியிருக்கிறார்கள் என்று எழுதியவர்கள் பெயர்களை பார்க்க ஆரம்பித்தேன். பிறகு தோன்றியது, எழுதியவர் தெரிந்தவராக இருக்கலாம் அல்லது ஒரு குழந்தையாக இருக்கலாம், அதன் மீது ஒரு கருணை வருவது போல ஒரு சூழல் நமக்கு ஏற்பட்டு விடலாம், பெயரை பார்த்தவுடன் நாம் ஒரு சார்பு நிலைக்கு தள்ளப்படலாம். எனவே எழுத்தை பார்க்க வேண்டுமே தவிர எழுதியவரை பார்க்கக்கூடாது என்ற முடிவுக்கு முதல் 10 கவிதைக்குள்ளாகவே நான் வந்துவிட்டேன். எழுதியவரை பார்க்கக்கூடாது, எழுத்தை மட்டும்தான் பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இவ்வளவு கவிதைகளையும் தேர்ந்தெடுத்தோம், 350 கவிதைகள். அந்த 350 கவிதைகள் தேர்ந்தெடுத்த பிறகு பேராசிரியர் ராமகுருநாதன் அவர்கள் அடுத்த கட்டமாக எல்லாவற்றையும் பயன்படுத்தினார். அதற்கு பிறகு லிங்கிசாமி அமர்ந்து கொண்டு அந்த 350 கவிதையிலிருந்தும் கணிப்பொறியிலிருந்தும் மீண்டும் ஒரு பார்வை பார்த்தார். ஆக எல்லா வகையிலும் அலசி ஆராய்ந்து தவறு என்பதல்ல, ஒரு பட்சம் நேர்ந்துவிடக்கூடாது, இயன்ற வரைக்கும் சரியாக செய்ய வேண்டும். கவிக்கோவர்கள் அவர்களுக்கு புகழ் ஏற்படுற வகையிலே நடத்துகிற இந்த போட்டியிலே வந்து எந்த சிறு தவறும் நேர்ந்துவிடக்கூடாது என்பது கவனமாக இருந்தோம். இதில் ஊக்கப்பரிசு பெறுகிறவர் 2 கவிதைகளுக்கு 2000 ரூபாய் பெறுகிறார். அந்த செய்தியிலே வந்திருக்கிறது. ஒருவருக்கே கொடுத்ததுக்கு பதிலாக இன்னொருத்தருக்கு நீங்கள் கொடுத்துருக்கலாமே என்றெல்லாம் செய்திகள் வெளியிட்டார்கள். நான் அப்போதுதான் சொல்கிறேன், எழுதியவரை பார்க்கவில்லை, எழுத்தைத்தான் பார்த்தேன். எழுதியவரை பார்த்திருந்தால் இந்த 2 பேர் இதுக்கு வந்திருக்க மாட்டார்கள். இது செய்தி வந்தவுடன் பெரிய பரபரப்பாகிவிட்டது. 50 கவிதைகள் வெளியிடப்பட்டதும் பெரிய பரபரப்பு. சிலர் கவிதைகள் எடுபடவில்லை, இல்லை தேர்ந்தெடுக்கப்படவில்லை. அவருடனே ஒரு பத்திரிகை ஆசிரியருக்கு அந்த கவிதை அனுப்பிவிட்டார். இது இந்த கவித்துவ போட்டியிலே நிராகரிக்கப்பட்ட கவிதை என்று அந்த பத்திரிகையில் கவிதை வருகிறது.
மிக முக்கியமான இதில் கவிக்கோ போட்டியில் இந்த கவிதை இடம்பெறவில்லை, இதை இன்னார் எனக்கு அனுப்பியிருந்தார்கள் என்ற குறிப்போடு அது வந்து அந்த கவிதை வந்தது. நாங்களுக்கு எழுதியவர் யார் என்றே தெரியாது, எங்களுக்கு நோக்கமில்லை. என் நடுநிலையின் மீதும் கவிதையின் மீது எனக்கு இருக்கிற ரசனையின் மீதும் லிங்குசாமி கவிதைகளை படித்த அவரது கவிதைகளை படித்து தெரிந்து கொண்ட ஒரு நுட்பமான உணர்வின் மீதும் தான் நான் இப்போது அப்படி பயணித்தேன். அந்த வகையில் வென்றவர்களுக்கு மட்டுமல்ல இந்த போட்டியில் பங்கெடுத்த அனைவருக்கும் என் பாராட்டுகள். பட்டியலை பார்த்த பிறகுதான், இந்த 50 பேர் பட்டியலை பார்க்குறோம் அல்லவா, அந்த பட்டியலை பார்த்த பிறகுதான் தெரிந்தது புகழ்பெற்ற பல கவிஞர்கள் அதில் பங்கெடுத்திருக்கிறார்கள். நான் பெயரை பார்த்திருந்தால் அப்போதே அவர்கள் தேர்வு செய்திருப்பேனோ என்று கவலை ஏற்பட்டது எனக்கு. ஆனால் பெயரை பார்க்காமல் தேர்வு செய்ததன் விளைவு தரமாக எழுதிய அனைவருமே இந்த 50 பேர்களில் வந்திருக்கிறார்கள் என்பதை மட்டும் உறுதியாக நான் சொல்ல முடியும். இதை ஒரு ஊக்கமாக எடுத்துக்கொண்டு, இதை ஒரு சிறப்பாக எடுத்துக்கொண்டு நீங்கள் அனைவருமே பங்கேற்பாளர்கள் பயணப்பட வேண்டும். இந்த போட்டியிலே வெல்லாதவர்களெல்லாம் நாம் எதுக்குமே தயக்கில்லை என்று நீங்கள் நினைத்துவிடக்கூடாது. போட்டிகளிலே வெல்லுவது என்பது மிகப்பெரிய சாதனை என்று சொல்லிவிட முடியாது, போட்டிகளிலே தோற்றிவிடுவது மிகப்பெரிய தோல்வி என்றும் சொல்லிவிட முடியாது. பாரதியின் பாடல் செந்தமிழ் நாடு எனும் போதில் பாடல் 3ம் பரிசு பெற்ற பாடல் தான். நீங்கள் போட்டிகளிலே வென்றவர்கள் என்று பார்த்தால் அது தனி கதை. முடிந்த வரைக்கும் என்னை போன்றவர்கள், லிங்குசாமி போன்றவர்கள், நமது சிவகுமார் சார் போன்றவர்கள்லாம் இணைந்து செய்யும்போது இதில் ஒரு நேர்மை இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்பியதன் விளைவாக இதை நடத்துகிறோம். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களின் பெயரால் நடத்துகிறோம். அப்துல் ரஹ்மான் அவர்கள் லிங்குசாமியின் மீது கொண்ட மரியாதைக்கு, லிங்குசாமி அப்துல் ரஹ்மான் மீது கொண்ட பக்திக்கு, அவர் மீது கவிக்கோ மீது எங்களுக்கு மரியாதைக்காக அதன் அடையாளமாக இந்த போட்டி நடத்தப்படுகிறது. 1976ம் ஆண்டு குடியாத்தம் என்று நாம் சொல்லுகிற குடியேற்றம் நகரத்தில் குடியாற்றம் தமிழ் வளர்ச்சி மன்றத்தின் சார்பில் புலவர் வே பதுமனார் அவர்களின் குழுவினர் சான்றோர்கள் அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கு கவிக்கோ என்கிற பட்டத்தை 76ம் ஆண்டு வழங்கினார்கள், 1976. அதற்கு பிறகு கடந்த 40 ஆண்டுகளில் அவருக்கு வழங்கப்பட்ட அந்த கவிக்கோ என்கிற பட்டத்துக்கு எந்த வகையான பின்னணியும் இல்லாமல் வாழ்ந்திருக்கிறார். 100க்கு 100 பொருத்தமான பட்டத்தை பெற்ற ஒருவராக நீங்கள் ஒரு பட்டியலை தேர்ந்தெடுத்தால் அதில் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அதில் வாழ்ந்திருக்கிறார். அற்புதமான கவிஞர். அவரது 5ம் நினைவு நாளில் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று நான் அந்த கவிதைகளை படித்து உள்வாங்கி கொண்டு என்னால் என்ற வரைக்கும் கண்கள் எரிய எரிய அந்த பணியை செய்தேன் என்பதில் அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கு காட்டிய அஞ்சலியாக அதை நான் நினைத்து கொள்கிறேன். எனக்கு அந்த வாய்ப்பை வழங்கிய மிகச்சிறந்த ஹைக்கு கவிஞர். எனக்கும் லிங்குசாமிக்கும் இருக்கிற உறவு திரைப்பட உறவு அல்ல, ஹைக்கு கவிதை உறவு தான். என் ஆலமரம் கவிதைக்கு அவர் சுவைஞர், அவருடைய ஹைக்கு கவிதைகளுக்கு நான் சுவைஞர். அவருடைய கவிதைகளை முன்வைத்து கற்றுக் கொடுக்கிறது மரம் என்கிற 15 கவிதைகளுக்கான ஒரு ஆய்வு நூலையே நான் எழுதியிருக்கிறேன். அந்த அளவுக்கு அவருடைய கவிதைகள் எனக்கு பிடிக்கும். நீரில் தெரிகிறது கூழாங்கல்லின் கூர்மை, கூழாங்கல்லில் தெரிகிறது நீரின் கூர்மை என்றொரு கவிதை. செருப்பில் ஏறி பார்த்து காலுக்கு பொருந்தாமல் இறங்கி செல்கிறது எறும்பு என்கிறது லிங்குசாமியின் கவிதை. நீ வண்டியை நிறுத்தி வழி கேட்டாயே, எனக்கும் ஒரு வழி சொல்லிட்டு போயிருக்கலாம் அல்லவா என்று காதல் வயப்படுகிறது அவருடைய இன்னொரு கவிதை. பால்கனியிலேயே நடந்தபடி அங்கெங்கும் நடந்தபடி படிக்கிறாயே அது வரலாறு என்கிறார். ஏராளமான கவிதை. என் கையின் மிச்ச ரேகைகள், அற்புதமான ஒரு கவிதை லிங்குசாமி. என் கையின், ஏன் இதை சொல்கிறேன், நான் கவிதைகளை சொல்கிறேன் என்றால் இந்த போட்டியை நடத்துவதற்கு 100 விழுக்காடு தகுதியானவர் அவர். ஒரு கவிதையில் என் கையின் மிச்ச ரேகைகள் எங்கள் ஊரின் ஆழம் விழுதுகளில் என்கிறது அவருடைய இன்னொரு கவிதை. ஆக மிகச்சிறந்த கவிஞர் நீங்கள். அப்துல் ரஹ்மானுக்கு விழா எடுப்பதற்கு பொருத்தமானவர். இந்த நிகழ்ச்சியிலே தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற என் அருமை நண்பர் நெல்லை ஜெயந்தா உட்பட பங்கேற்பாளர்கள் நமது அனைவருக்கும், எஸ் ராமகிருஷ்ணன் உட்பட அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீரிலிருந்து பிறந்தவனே, நீயே நீரைப் போலவே வாழக்கூடாது. நீரைப் போல நீ கீழ்நோக்கி செல். கீழ்நோக்கி செல்லுதல் என்பது தாழ்ந்து போவதல்ல, ஆழ்ந்து போதல். ஆழம்தான் முத்துக்களை கர்ப்பம் தரிக்கிறது. இந்த ஊரில் இந்த மண்ணில் கீழே செல்கிற நீர்தான் ஆவியாகி எல்லாவற்றையும் விட மேலே செல்கிறது. இந்த உலகில் நீரை விட மேலே செல்வது எது? நீரைப் போல உனது கரைகளை நீயே உண்டாக்கிக்கொள். நீரைப் போல எல்லாவற்றின் மீதும் எழுதுகிறவனாக நீர். யாரும் எதையும் உன்மீது எழுத முடியாதபடி நீர். அப்துல் ரஹ்மான் சொல்கிறார், நீரைப் போல எல்லாவற்றின் மீதும் எழுதுகிறவனாக நீர். யாரும் எதையும் உன்மீது எழுத முடியாதபடி நீர். நீரைப் போல நீ ஆழத்தில் ஒளிந்து கொண்டிரு, அப்போதுதான் கண்டுபிடிக்கப்படுவாய்.
நீரை போல நீ சலனமற்றிரு, அப்போதுதான் சந்திரனும் சூரியனும் உனக்கு கிடைப்பார்கள். நீரை போல நீ சுயற்றவனாக இரு, அப்போதுதான் திகட்டாதவனாக இருப்பாய். நீரை போல உனது சிறைகளிலிருந்து நீ கசிகிறவனாக இரு. நீரை போல ஓடிக்கொண்டே இரு, ஓடினால்தான் நீ நதி, நின்று போனால் நீ குட்டை. நீரை போல போராடுகிறவனாக இரு, நீர் ஆயுதமில்லாமல் போராடுகிறது, எல்லாவற்றையும் வென்றுவிடுகிறது. நீரிலிருந்து பிறந்தவனே, நீ ஏன் நீரைப் போலே வாழக்கூடாது? எங்கே சுற்றினாலும் கடைசியில் உன் நோக்கத்தில் குறியாக இரு. நீர் எங்கே சுற்றினாலும் கடலிலே சென்று கலப்பதை போல என்று சொல்வார் அப்துல் ரகுமான் நீராக என்கிற கவிதையிலே. அந்த கவிதை என்னை வடிவமைத்த கவிதைகளின் முக்கியமான கவிதை. அந்த கவிதை மட்டுமல்ல, ஏராளமான கவிதைகளை எழுதிய, தமிழ் சமூகத்தின் இலக்கியத்தை நிமிர்த்திய, தமிழ் சமூகத்தின் தமிழின் உலக அடையாளமாக விளங்குகின்ற கவிக்கு அப்துல் ரகுமான் கடைசி காலங்களில் மட்டுமல்ல, அதுக்கு முன்பிருந்தே என்னையும் லிங்குசாமி அவர்களையும் அவர்களை போன்ற இன்னும் பல கவிஞர்களை ஆதரித்து ஊக்கப்படுத்தியவர். அவர்களுக்கு நன்றி சொல்வது கடமை. அவர் பணையளவு செய்திருக்கிறார் எங்களுக்கு, அதை திணையளவாவது திருப்பி செய்ய வேண்டும் என்கிற வேட்கையில்தான் இப்படிப்பட்ட பரிசுகள் வழங்கப்படுகின்றன. அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும், இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்கிறவர்களுக்கும், என் அன்புக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய கவிஞர் கனிமொழி அவர்களுக்கும், பிற பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இந்த வாய்ப்பை எனக்கு அளித்தமைக்காக லிங்குசாமிக்கு மீண்டும் எனது நன்றியை தெரிவித்து, இந்த பணி இடையறாது தொடங்க வேண்டும், இந்த பணியை நீங்கள் நிறுவனப்பூர்வமாக மாற்ற வேண்டும், இது ஏராளமான இலக்கியவாதிகளை உற்பத்தி செய்கிற ஒரு இடமாக இந்த போட்டி அமைய வேண்டும், இன்றைக்கு உங்கள் போட்டியிலே பங்கு பெற்று வெற்றி பெற்ற 53 இலக்கியவாதிகளும் இன்னும் 2-3 ஆண்டுகளில் தரமான தமிழ் இலக்கியவாதிகளாக உருவாக வேண்டும், கவிக்கோ அப்துல் ரகுமான் விருதை பெற்றவர்கள் யாரும் தரந்தாழ்ந்த இலக்கியவாதிகளாக இருக்க மாட்டார்கள் என்கிற உத்தரவாதத்தை மட்டும் இந்த நேரத்திலே உங்களுக்கு நான் தெரிவித்து கொண்டு, இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி, அனைவருக்கும் வாழ்த்து கூறி, வணக்கங்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம்.